வணக்கம் டெங்கு ஃபீவர் வந்தவங்க எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது மூலயமா அவங்களோட பிளேட் எட் கவுண்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம் அதே நேரத்தில் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ஃபீவர் வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபீவர் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு சிக்கன் மலேரியா டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி பல காய்ச்சல்கள் வந்தாலும் இந்த டெங்கு ஃபீவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரத்துலையுமே எல்லா நேரத்துலையுமேவும் ஃபீவர் அவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்கட்டும் இல்லை ஜாயின்ட் பெயின்ஸாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலே மருத்துவரை அணுகி இது என்ன டைப் ஆஃப் ஃபீவர் அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணுறது மிக மிக ரொம்ப நல்லது இப்போது டெங்கு ஃபீவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும் நீர் ஆகாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹைட்ரேஷன் வாட்டர் ஹைட்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே சமயம் இப்போ பழச்சாறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சம்பழச்சாறு அதே நேரத்தில் நெல்லிக்காய் சாறு இந்த பழச்சாறுகள் எடுக்கிற பொழுது தண்ணி நிறைய ஊற்றி அதை டைலூட் பண்ணி அந்த புளிப்பே தெரியாமல் ஒன்றும் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா தேன் கலந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ற சத்து அளவு அதிகமாகி நம்ம உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகமாகும் இதே நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா பழங்கள் பழங்கள் வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளில் இட்லி இடியாப்பம் ரசம் சாதம் இந்த மாதிரி உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம் ஹெவியாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொரிச்செடித்த எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி சப்பாத்தி புரோட்டா இந்த மாதிரி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஃபீவர் பாதிக்கப்பட்டவங்க அந்த டைம்களில் நான்வெஜ் எடுக்காமல் இருப்பது இன்னும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் மற்றும் பழச்சாறுகள் மற்றும் பழங்கள் இந்த மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுக்கிறது மூலயமா இந்த ஃபீவரில் இருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகலாம் அடுத்தது பிளேட்டல் கவுண்டை வந்துட்டு எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பப்பாளி இலையை எடுத்துக்கோங்க அந்த ஒரு பப்பாளி இலையை ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஐந்து துண்டாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு ஒரு மூணு நிமிடம் கொதிக்க வச்சது பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சிறிதளவு இஞ்சி துண்டு நல்லா துருவியது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி ஒரு நாளைக்கு வந்துட்டு காலை ஒரு நேரம் மாலை ஒரு நேரம் ஐம்பது மில்லி அளவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி நீங்கள் டெய்லியும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிளேட்டட் கவுண்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம் இரண்டாவது கொய்யா இலை கொய்யா இலை வந்துட்டு ஒரு ஐந்து இலை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நல்லா பிச்சு போட்டு ஒரு ஐந்து நிமிடம் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு வேலை மட்டும் ஐம்பது மில்லி அளவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி நீங்கள் குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் பிளேட்டட் கவுண்ட் வந்துட்டு அதிகமாகும் இதுலயும் நீங்க சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்குறதுல தப்பில்லை இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு ஆன்டி வைரலாவும் இருக்கும் ஆன்டி ஃபங்கலாகவும் இருக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மஞ்சள் தூளை நம்ம சேர்த்து எடுத்துக்கிற பொழுது நம்ம உடம்புல வந்துட்டு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் சாப்பாட்டுகள்ல எந்த மாதிரி சாப்பிட்டா எந்த மாதிரி ரெக்கவரி ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இனி பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் அளவில் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி உடம்பு வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்கணும் அது மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடம்புக்கு தேவையான ஓய்வு எடுத்து நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருந்தாலே போதும் ரெண்டே நாளையில காய்ச்சலிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம் இதில் ஒரு முக்கியமான எதிர்ப்பு சக்தி பானத்தை சொல்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஐந்து கிராம் அளவு அதிமதுரம் ஐந்து கிராம் அளவு இஞ்சி துண்டு ஒரு இருபது இலை துளசி இலை அல்லது கற்பூர இலை எடுத்துக்கோங்க இது ஐந்து நிமிடம் நல்ல கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் மூன்று வேளை காலை மதியம் இரவு ஒரு ஐம்பது மில்லி அளவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி நீங்க குடிச்சுக்கிட்டே வாங்க ஒரு ஐந்து நாளைக்கு நம்ம உடம்பளவில் வந்துட்டு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகி டெங்கு ஃபீவர் மட்டும் கிடையாது எந்த வகையான காய்ச்சலாக இருந்தாலும் முற்றிலும் இதிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம் மீண்டும் காய்ச்சல் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் நன்றி வணக்கம்